கார்கள் இயக்கி ஒரு படுகொலை நடந்ததற்கு பிறகும் இன்றைய தினம் வரை பிரதமர் மோடி அவர்கள் அதை பற்றி வாய்ந்திருந்து ஒரு அனுதாப வார்த்தை கூட தெரிவிக்கவில்லை. இந்தியா ஒரு விவசாய நாடு, இந்திய நாட்டினுடைய முருகனுமே விவசாயிகள் தான் என்றெல்லாம் தீட்டிக் கொள்கிற ஆட்சியாளர்கள் விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகும் அவர்கள் மீது ஒரு அனுதாபம், நான்கு போன விவசாயிகளுடைய குடும்பத்திற்கு அனுதாபம் தெரிவிப்பதற்கு கூட யோகியற்ற ஒரு அரசாங்கமாகத்தான் இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நாம் போலீசை வைத்து தாக்கியிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம், துப்பாக்கியோடு கேள்விப்பட்டிருக்கிறோம், நாமளே அனுபவித்திருக்கிறோம். ஆனால் கார்களை ஏற்றி விவசாயிகளுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது, கார்களை ஏற்றி கொலை செய்வதன் மூலமாக போராட்டத்துடைய ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது என்பது இப்போதுதான் இந்தியாவில் முதல்முறையாக நடைபெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த போக்கை நாம் அனுமதித்தால் நாளைக்கு போராடுகிற சக்திகள், போராடுகிற பிரிவினர் யாராக இருந்தாலும் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்கிற குமிர்த்தனம் ஆட்சியாளர்களுக்கு ஏற்படும். ஆகவே இந்த அதிகார வர்க்க போக்கு, விமோச்சரியான போக்கு, பாசிச போக்குக்கு எதிராகத்தான் இன்னைக்கு நாடு முழுவதும் கூடிய மக்கள் வளர வேண்டும். ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் இன்றைக்கு இந்த காரியத்தை கொண்ட கொலைகாரன் அஜீஷ் மிஸ்ரா அவருடைய தந்தையார் மத்திய அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அதே உள்துறைக்கு அமைச்சர் அவர் அஜய் மிஸ்ரா. ஒரு உள்துறை அமைச்சரின் கீழ் இந்த விசாரணை நடைபெற்றால் அது எந்த லட்சணத்தில் நடைபெறும்? குற்றவாளிகள் எப்படி விசாரணை எப்படி நியாயமாக நடைபெறும் என்று சொல்ல முடியும்? குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? ஆகவேதான் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மத்திய இணையமைச்சர் அஜய் மிஸ்ரா அவர்களை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று வற்புறுத்தால் இன்றைய தினம் நாடு முழுவதும் இந்த கொடும்பாவி எரிக்கும் போராட்டம் என்பது நடைபெறுகிறது. அஜய் மிஸ்ராவை ஏன் இன்னமும் நீங்கள் அது தலையிலே நீக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏற்காக நீங்கள் வந்து இன்னமும் வந்தால் அவர் வந்து இருந்தால் இப்படி யாரும் கிடைக்கும் நாங்கள் நம்ப முடியும்? அதுவும் உச்சரீதியான தலையீட்டுக்கு பிறகு இந்திய நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் பதிவு செய்வதற்கு பிறகு இந்தியா முழுவதும் விவசாயிகள் போராட்டம் கொழுந்துவிட்டு எரிந்த பிறகுதான் அந்த கொலைகாரன் அஜீஷ் மிஸ்ராவே கைது செய்யப்பட்டான். முறையான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். மூன்று வேளாண் விரோத சட்டங்களையும் உடனடியாக இந்திய ஒன்றிய அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொலைக்கு காரணமான அஜீஷ் மிஸ்ராவுடைய தந்தை இந்திய அரசாங்கத்துடைய ஒன்றிய உள்துறை அமைச்சராக ஒரு துணை அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் இது முறையான விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்காது என்கிற காரணத்தினாலேதான் அவரை அமைச்சரவையிலிருந்து அஜய் மிஸ்ரா என்கிற துணை அமைச்சரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை ஐக்கிய விவசாயிகள் முன்னர் முன்வைத்திருக்கிறது. ஜனாதிபதி அவர்களிடத்திலேயும் இந்த கோரிக்கை என்பது வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு முறையான விசாரணை நடைபெற்று குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிற வரை நீதி கேட்டு இந்த நெடும் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். டெல்லியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டம் 11 மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மூன்று வேளாண் விரோத சட்டங்களும் திரும்பப் பெறுகிற வரை நாடு முழுவதும் தொடர் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த காரியத்தில் படுகொலை செய்யப்பட்ட 4 விவசாயிகளுடைய அஸ்தி வரக்கூடிய 23ஆம் தேதி தமிழகத்துக்கு வருகிறது. சென்னையிலே துவங்கி கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்டங்களிலும் அந்த அஸ்தி பயண யாத்திரை என்பது ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் நடைபெற இருக்கிறது. அந்த அஸ்தி பயண யாத்திரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுமக்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் வேண்டிக் கொள்கிறோம்.